ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளோ அண்ட் கிளாசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாப்பி ஹெல்ப்ஸ் பை ஸ்ருதிகாவோட இன்னொரு ப்ராடக்ட் தான் ஸ்வர்ணமயா. இந்த க்ரீமை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா 50 கிராம் பாட்டிலில் வருது, 999 ருபீஸ்க்கு இந்த பாட்டில் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து இரத்த சந்தனத்தில் செய்கிறாங்களாமா, பிரைட்டனிங்காகவும் ரெஜூவினேட்டிங் க்ரீமாகவும் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டே க்ரீமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கழுத்துக்கும் ஃபேஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை ஒரு மேக்கப் பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இதை ஒரு மாய்ஸ்சரைசராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை நீங்கள் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ்லையும் நெக்லையும் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு தூங்கணும். இது வந்து உங்களோட ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணும், ரெஜூவினேட் பண்ணும். அதோட நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரத்த சந்தனம் க்ரீம் வந்து ஒரு ஃபவுண்டேஷனாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஸ்மூத்தனிங்காகவும் நல்லா வந்து ப்ளெமிஷ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் இருக்காது, ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து முகம் வந்து வீங்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வீங்காது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்வா, கிளிசரின், எசென்ஷியல் ஏதோ ஆர்எஸ் எக்ஸ்ட்ராக்டன்னு போட்டிருக்கு, அப்புறம் வந்து ஆல்மண்ட் ஆயில், ஜொஜோபா ஆயில், அப்புறம் நீம் ஆயில், இந்த மாதிரி நிறையா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் வந்து பின்ட் கமெண்டில் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்ட் கமெண்டில் கொடுக்குறேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த க்ரீம் வந்து நீங்கள் பகலில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நைட்டே ரிப்பேர் க்ரீமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து ரெட் கலரில் இருக்கும், இரத்த சந்தனம் அப்படிங்கிறதுனால அந்த கலரில் இருக்கும். அந்த க்ரீமை நீங்கள் வந்து பகலில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் கலரை விட ஒரு 2 ஷேடு வந்து உங்கள் ஃபேஸ் கலர் வந்து கம்மி பண்ணி காமிக்கும். ஒருவேளை வந்து இந்த க்ரீமை நீங்கள் போட்டுட்டு மேலே மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இதை வந்து ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ண போகிறீங்கனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து ஒரு க்ரீம் மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன், இதை மட்டுமே போட்டுட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஸ்கின் டல்லாக காட்டும், அது பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை பார்த்தீங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா நைட் டைமில் எப்படி நான் வந்து டர்மரிக் க்ரீம் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நான் அதை யூஸ் பண்ணுறேன். இந்த க்ரீமை ஓப்பன் பண்ணோடனே அந்த மேலே உள்ள அந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் வர்ற க்ரீமே தான் நான் யூஸ் பண்ணுவேன். எதுக்கு தேவையில்லாமல் வந்து உள்ளே வச்சு கையை போட்டு இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேடில் எவ்வளோ வருதோ அதையே நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் எப்படி டர்மரிக் க்ரீம் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதை எடுத்து டாட் டாட்டாக ஃபேஸ்லையும் நெக்லையும் நீங்கள் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் வந்து ரொம்ப போட்டு தேய்க்காமல் ஓரளவுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிக்கோங்க. காலையில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் அப்படி தான். இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்காங்க, பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கணும்னா மார்னிங் அண்ட் ஈவினிங்கோ இல்லை மார்னிங் அண்ட் நைட்டோ 2 டைம்ஸ் a day யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த க்ரீமை மட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை மார்னிங் அண்ட் ஈவினிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. டர்மரிக் க்ரீம் என்ன வேலை பார்க்குதோ அதே வேலையை தான் இது பார்க்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா இந்த க்ரீம் வந்து ஸ்கின்னை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் பிரைட்டாகவும் ஆக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த க்ரீமு. நிறைய பேர் சொல்கிறீங்க டர்மரிக் க்ரீம் வந்து சில பேருக்கு ஒர்க் ஆகிறது கிடையாது, அது ஏன்னு தெரில, ஒருவேளை உங்கள் ஸ்கின் டைப்புக்கு இது ஒத்துக்கலையானும் எனக்கு தெரியலை. இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹாப்பி ஹெர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தந்த ஸ்கின் டைப்புக்கு தானே அவங்க சொல்லலை, அதனால் எல்லா ஸ்கின் டைப்புலேயும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இதை லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒருவேளை உங்கள் ஸ்கின் டைப்போ இல்லை உங்களுக்கு ஏதாவது அதில் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் பிடிக்கலைனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.